ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு என் தொழில்களுக்கு. இன்றைக்கி வீடியோவில் மீல் ப்ரிப்பரிங் தான் பார்க்க போகிறோம். ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லைன்னா நியூ மாம்ஸ், நம்ம எல்லாருக்கும் டெய்லி சமைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. குக்கிங்கில் குக் பண்ணுறத விட அதுக்கு ப்ரிப்பரிங் பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன மீல் ப்ரிப்பரிங் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு வெளியே சாப்பிடணுன்ற எண்ணமே வராது. மீல் பிளானிங், மீல் ப்ரிப்பரிங் கண்டிப்பாக மணி சேவிங் பண்ணும், அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதே போல் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதையும் கவனிக்க வைக்கும். நமக்கு டைம் கிடைக்கும் போதோ இல்லைன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் நேரம் எடுத்து மீல் ப்ரிப்பரிங் செஞ்சு வச்சிட்டோன்னா அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன மீல் ப்ரிப்பரிங் பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்கு போயிடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். மீல் ப்ரிப்பரிங்கை நான் மூணு வகையாக பிரிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு, ரெண்டாவது ஊற வைக்கிற பொருள், மூணாவது பவுடராக வச்சுக்கிறது. இதில் வந்து பேஸ்ட்டும் பவுடரும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு மாதத்து வரைக்கும் நமக்கு வரும். ஊற வைக்கிறது நமக்கு தீர்ந்ததும் அதை அடுத்து ஊற வைக்கிற மாதிரி வரும். அதையும் என்னென்னு பார்த்துடலாம். முதல் விஷயம், ஃப்ரிட்ஜ் இருக்கிற எல்லார் வீட்லேயும் இது இருக்கிறது தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது நம்ம வீடுகளில் இப்போ சகஜமாகி போச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்து பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க இஞ்சியை கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணியே வைக்கலாம், ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம அது வந்து யூஸ் பண்ண சரி வராது. அதனால் இதை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். இது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்குமே எனக்கு வரும். அடுத்தது புளி பேஸ்ட் ரெடி பண்ணுறது. புளி பேஸ்டில் நிறையா வகை செய்யலாம். பச்சையாகவும் வைக்கலாம், இல்லைனா அதை வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு காய்ச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா புளியோதரை சாதத்துக்கு ரெடியாக யூஸ் பண்ணுற மாதிரி புளி காய்ச்சலாகவும் ரெடி பண்ணி வைக்கலாம். நான் இந்த மூணுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி ரெடி பண்ண புளியை நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சு ஐஸ் கட்டிகளை எடுத்து வச்சுப்பேன். இந்த ஐஸ் கட்டியை வந்து சாம்பார், ரசம், இந்த மாதிரி புளியை பச்சை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்தந்த இடத்துக்கு நான் அதில் ஒரு கட்டிகளோ இல்லை ரெண்டு ஐஸ் கட்டியோ எடுத்து போட்டு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் உப்பு இது மட்டும் போட்டு புளியை நல்லா கொதிய வச்சு இறக்கிக்குவேன். இது வந்து நம்ம பூண்டு குழம்பு, புளி குழம்பு அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொதிகிற நேரம் மிச்சமாகும். அடுத்தது நம்ம புளியோதரை சாதத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு புளியை ஊற்றி நல்லா கொதிய விட்டுட்டோம்னா அவ்வளோதான், புளியோதரைக்கு ரெடி. நம்ம பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை சாதம் கிளறும் போது போட்டு கிளறிக்கலாம், அவ்வளோதான். இந்த பேஸ்ட் எல்லாமே ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் வெல்லம் பாகு எப்பயுமே இருக்கும். ஏன்னா வெல்லம்ன்றது சர்க்கரையை மாற்றாக பயன்படுத்திக்கலாம். வெல்லம் பயன்படுத்தும் போது நம்ம சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். அதனால் எப்பயுமே நான் வெள்ளப்பாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். வெள்ளப்பாகுக்கு எந்த பதமும் தேவை கிடையாது. ஒரு கம்பி பதம், பந்து பதம் எதுவுமே தேவையில்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இல்லை லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சோண்டு ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பொங்கல்லாம் செய்யும் போது ஏலக்காய் போட வேணாம், பச்சை கற்பூரமும் சேர்க்க வேணாம். டைரெக்டாக இந்த பாகை எடுத்து ஊற்றி சீக்கிரமாக பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதும் கண்ணாடி பாட்டிலை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது நைட் நம்ம பால்லேயும் கலந்து குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இனிப்பு பணியாரம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். வெள்ளத்தை தட்டி காய்ச்சி வடிகட்டி அந்த வேலையெல்லாம் ரொம்ப மிச்சமாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது. அடுத்தது இது தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு டிஷ் இருந்தாலே போதும். இது மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே குழம்பு வைக்கலனா கூட வெறுமனை கடுகு பருப்புலாம் தாளித்து அதில் சாப்பாடு போட்டு பரட்டிட்டு கொஞ்சோண்டு அப்பெலாம் வறுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவலில் போகிறதுக்கு இது எடுத்துகிட்டு போகணுன்னா நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது எப்படி செய்யறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே திருப்பதி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். அடுத்தது க்ரீன் சட்னி. இது நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும். இது சாட் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுறது. நம்ம வீட்டில் கோபி பரோட்டா, ஆலு பரோட்டாலாம் பண்ணோன்னா அதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நான் எப்போதும் செஞ்சு வச்சுப்பேன். இதை செய்கிறதுக்கு கொத்தமல்லி நிறையா வேணும், புதினா கம்மியாக வேணும், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், லெமன் ஜூஸ், கருப்பு உப்பு, சாட் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி. இது நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் இந்த மாதிரி க்யூபாக எடுத்து வச்சுப்பேன். இதை நம்ம அப்படியே வெளியே வச்சிட்டோன்னா கருத்துடும். நம்ம க்யூபாக பண்ணி வைக்கும்போது கருக்காது, ரொம்ப நாளைக்கு வரும், டேஸ்ட்டும் மாறாது, அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். இது நான் ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பேப்பரில் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இது 2 மாதத்துக்கு மேலே தாராளமாக வரும். அடுத்தது ரெட் சட்னி. இது ஆந்திரா கார சட்னின்னு சொல்லுவாங்க. காரம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேவையானது வெங்காயம், தக்காளி, காஞ்சி மிளகாய், பூண்டு, இவ்வளவு தான். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, வெறுமனை அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு காரம் பத்தாததுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். இதே நான் ஃப்ரீஸ் பண்ணி தான் வைப்பேன். இதுவும் ஃப்ரீஸ் பண்ணும்போது டேஸ்ட்டில் எந்தவித டிஃப்ரென்ஸும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். இந்த சட்னியை தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமே யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எத்தனை க்யூப் வேணுமோ அதை எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோன்னா அது மெல்ட் ஆகிடும். தாளிக்கணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எங்களுக்கு தாளிச்சா பிடிக்காது, அதனால் வெறுமனை நான் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காய். தேங்காயிலையும் 2-3 வகை பண்ணி வைக்கலாம். பேஸ்ட் அரைச்சி வைக்கலாம், துருவி வைக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக எடுத்து மிக்சியில் போட்டு பேக்கில் ஓட்டி வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம துருவணுன்ற அவசியமே கிடையாது, நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இது தேவையான கீரை பொரிகளுக்கு நான் சேர்த்துப்பேன். அடுத்து இது பேர் மஞ்சள் சீரகம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை எல்லா வித காய்கறி கூட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லா ஆற்றும். இந்த மஞ்சள் சீரகம் பேஸ்ட்டை காய்கறிங்களோட நமக்கு தேவையான அளவு போட்டு 1 விசிலோ 2 விசிலோ வச்சு எடுத்தோம்னா அருமையான காய்கறி கூட்டு ரெடி ஆகிடும். அடுத்தது இஞ்சி ஏலக்காய் பேஸ்ட். நீங்கள் டீ பைத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியும் ஏலக்காவையும் மிக்சியில் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ளே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது 2 பேருக்கான டீ போடும்போது இதில் 1 எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் அப்படியே கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற பொருளை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம டீ போடும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இஞ்சி ஏலக்காய் பேஸ்ட்லேருந்து 1 எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம இஞ்சி அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை இஞ்சி தட்டி அதை கழுவி அதை போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். அடுத்தது லெமன். நமக்கு லெமன் மலிவாக கிடைக்கும் போது அதை ஜூஸ் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வருஷம் ஆனால் கெட்டு போகாது. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நம்ம செய்யும்போது 1 சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. லெமன் நல்லா கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு முடிஞ்சளவு கைப்படாமல் நம்ம ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லெமனை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். டக்குன்னு லெமன் ரைஸ் செய்யலாம், லெமன் ஜூஸ் போடலாம், நம்ம எதனா சாலடுக்கு வேணாலும் இதில் பாதியாக கட் பண்ணி கூட நம்ம சாலடு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 1 பேஸ் கிரேவி. இந்த 1 பேஸ் கிரேவி நெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. இது செஞ்சு வைக்கும் போது சீக்கிரமாக டக்குன்னு எங்கள் கிரேவியோ குழம்போ எல்லாமே பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி உங்களுக்கு 1 வேளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ 1 பவுல் எடுத்தால் 1 வேளைக்கு கரெக்டாக இருக்குன்னா அதை அந்தளவு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட இந்த 1 பேஸ் கிரேவியும் பன்னீரும் இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் நம்மளால் பன்னீர் மசாலா செய்ய முடியும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் அடுத்த வாரம் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.